ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல் இருந்து நான் உங்கள் விமல். நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலில் நிறைய ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஹேர் ஃபால் வராமல் நம்ம எப்படி நம்மளை பார்த்துக்கணும், அதே மாதிரி ஹோம் ரெமெடிஸ்லாம் நிறைய நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் விஜய் இருக்கார்ல, இதய தளபதி விஜய், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ஜேர்னி வந்து ரீசெண்ட் இயர்ஸாகவே ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதுக்கு ஈவன் வந்து அவர் அப்ராப்டில் போய் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ ஈவன் அப்படி எடுத்துகிட்டு வந்து கூட அவரோட ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து ஷார்ட் அவுட் ஆகாமல் ஸ்டில் அவருக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ஹெவியாக இருக்குது. இல்லை நிறையா பேர் வந்து பால்னஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் இருக்குது. ஈவன் இது நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் என்ன மிஸ்டேக்ஸ்லாம் ஹேர் கேரில் பண்ணியிருப்பார், அவருக்கு எதனால் ஹேர் ஃபால் இந்த மாதிரி ஸ்டேஜஸ்க்கு வந்திருக்கும், அவர் என்ன பண்ணால் அது சரியாகும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு நாலேஜ் வீடியோன்னு வச்சுக்கோங்களா, இது இந்த வீடியோவை ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கலாம், ஒரு நாலேஜ் வீடியோவும் இருக்கலாம். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். யாருக்கும் ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது, இல்லை ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்குது, இச்சிங் இருக்குது, தலையை சொல்லி ஒயிட் கலர் ஃப்ளேக்ஸ் மாதிரி வருது, பவுடர் மாதிரி வருது, புண்ணு மாதிரி இருக்குது, வலிக்குது, இந்த முடி வந்து வேர்லேருந்து ஒரு கொத்தி கொத்தி விழுது, இந்த தலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேக்ஸ் ஒயிட் ஃப்ளேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புண்ணு மாதிரி ஆகிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க உச்சத்தலைய ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல்ப் கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா, இல்லை ஹோம் ரெமெடிஸ் கொடுக்கலாமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். யாருக்கு ரொம்ப லாங் டர்மாக ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு 2-3 மாதமாக தான் ஹேர் ஃபால் இருக்குது, எனக்கு இப்போ தான் முடிவு கொட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றவங்க, நம்ம யூடியூப் சேனல் நிறைய வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், டிப்ஸ் கொடுத்துருக்கோம், ஹோம் மேட் ரெமெடிஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதை பாருங்கள், உங்களுக்கு எது சூட் ஆகுமோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி என்னன்னா, இந்த இளைய தளபதி விஜய் என்ன பண்ணியிருப்பார்னா, அவருக்கு ஹேர் ஃபால் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆன ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமனாக ஒரு 2-3 ரீசனால் தான் அவருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதில் என்ன மிஸ்டேக்ஸ் அவர் பண்ணியிருப்பார், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா, அவர் வந்து பிகினிங் ஸ்டேஜில், இண்டஸ்ட்ரியில் இருக்க பிகினிங் ஸ்டேஜில் என்ன பண்ணியிருப்பார்னா, அவருக்கு வந்து ஹேர் வந்து நல்லா இந்த ஹேர் சுருட்டை முடி, ஓகே, கேர்லி ஹேர் இருந்துச்சு அவருக்கு, சுருட்டை முடி நல்லா ஸ்ட்ராங்கான ஹேராக தான் இருந்திருப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஹேர் கலரிங்ஸு, ஓகே, ஹேர் ஸ்ட்ரைட்னிங்ஸு, அந்த மாதிரி நிறையா அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அவங்க சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஒர்க் ஒன்று பண்ணுவாங்க, ஸ்டைலிங்க்னு சொல்லிட்டு. அந்த ஒர்க்கில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கெட்டப்ஸ் போடுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேக்கப்ஸ் போடுவாங்க, டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. அதை நிறைய ட்ரை பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு கெட்டப் தான் வந்து ஃபிலிமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஷூட் ஒர்க்ஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதில் ஒரு ஸ்டைலை தான் வந்து இது பண்ணுவாங்க, சினிமாவில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறத விட நிறைய ஹேர் ஸ்டைலிங்ஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களை அப்பீலிங்காக வச்சுக்கிறது தான் அவங்களோட ப்ரையாரிட்டி, அவங்க இண்டஸ்ட்ரி. ஸோ அது மாதிரி நிறையா அவங்க ட்ரை பண்ணுவோம், லாங் டேர்மாக அவங்க ட்ரை பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். கெமிக்கல் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸு, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் டூல்ஸு, இல்லை ஹேர் வந்து நம்ம இது பண்ணுறோம்ல ஹீட் கன்ஸு, அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால அதை பண்ணி தான் அவங்களும் ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் முக்கியமான விஷயம், ஹேர் டைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் கலரிங்க்கு, க்ளோக்கு, அதுக்கெல்லாமே டை யூஸ் பண்ணுவாங்க, ஹேர் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமனாக எல்லாருமே சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க யூஸ் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவங்களை அப்பீலிங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து அவங்க யூஸ் ஆகும். ஈவன் அவங்க எதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறனா கூட அதே லுக்கில் அவங்க போகணும்னு விரும்புவாங்க, ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்க்ரீனில் பார்த்து அந்த அப்பீலிங் அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மோஸ்ட் காமன் எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான். இதில் வந்து அவர் பண்ணியிருக்க மிஸ்டேக் என்னென்னா, ஒரு ஃபிலிம் நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 3 மாதம் ஷூட்டிங் போதுன்னா அதே டைமில் ஃபுல்லாக என்ன பண்ணோம், அந்த கெட்டப் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெகுலராக அந்த காஸ்மெட்டிக்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க, எல்லாமே கெமிக்கல் தான். ஓகே, அது ரெகுலராக எடுக்கும்போது என்ன ஆகும்னா, எடுக்கும்போது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு எடுத்து தான் ஆகணும், அது ப்ராப்ளம் கிடையாது. அது முடிஞ்ச உடனே அன்றைக்கி ஷூட் முடிஞ்ச உடனே திருப்பி அவங்க வந்து ஒரு ஆயில் வச்சோ இல்லைனா அவங்க ப்ராப்பர் ஹேர் கேர் பண்ணி வாஷ் பண்ணி கிளியர் அவுட் ஆகிட்டு வந்துடணும். டில் அவங்க ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர் கேர்ன்றது ஒன்று இருக்கவே இருக்காது, ஃபுல்லாகவே அதிலேயே போயிட்டுருப்பாங்க, அந்த ஒர்க் ரிலேட்டடாக போயிட்டுருப்பாங்க. அதுக்கு என்ன கெட்டப் மெயின்டைன் பண்ணும், அந்த கெட்டப்லேயே தான் அவங்க இருப்பாங்க, அந்த ஷூட் முடிகிற வரைக்கும் 2-3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க பர்சனல் கேர் கரெக்டாக எடுத்துக்க முடியாது, ஈவன் தோ அவங்க வந்து இன்டேக்ஸ் வந்து கரெக்டாக எடுப்பாங்க அவங்க, ஓகேவா, ஆனால் பட் ஸ்லீப் வந்து ப்ராப்பராக இருக்காது, ஏன்னா ஆஸ் பர் ஷூட் ஷெடியூல் வந்து நிறைய மாறும், லைஃப் ஸ்டைல் நிறைய மாறும், பட் ஸ்டில் இன்டேக் அவங்க வந்து எடுப்பாங்க. இன்டேக் மட்டுமே நம்மளுக்கு வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சரி பண்ணவும் முடியாது, எப்படி எக்ஸ்டர்னலாக மட்டுமே சரி பண்ண முடியாது, அது மாதிரி இன்டேக்கும் சரி மட்டுமே எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க, பயந்துருக்க மாட்டாங்க, ஏன்னா நிறையா சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதாவது ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க.
ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னென்னா ஹேர் ஃபால் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். சில ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்தேன் நான் ஆன்லைனில் பார்க்கும்போது என்னென்னா அது வந்து அலோபேஷியா மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐம் நாட் ஷுவர் பட் அது ஏன்னா ரொம்ப கிளியராக இருக்கும் ஃபோட்டோ, அது வந்து நான் வந்து சிஸ்டமில் போட்டு பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் பார்க்கும்போது சில ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அலோபேஷியா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுதான் அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. செகண்ட் விஷயம் வந்து அதுக்கு வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஓகேங்களா? அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கிறதுக்கு டைமே இருந்திருக்காது, அவங்க இண்டஸ்ட்ரியில் பிஸியாக இருக்கிறனால ஒரு ஷூட் முடிஞ்சோடனே அடுத்து போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ப்ராப்பராக அவங்க எடுக்க முடிஞ்சிருக்காது. இன்னொரு விஷயம், அவங்க வந்து ரொம்ப இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் தான் அவங்க பார்ப்பாங்க. நான் எப்போவுமே எல்லா வீடியோஸுமே சொல்லுவோம் இன்ஸ்டன்ட்டாக ஒரே நாள் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராட் போய் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அமையல, சொல்யூஷன்ஸ் கிடைக்கல. ஸோ வந்து திருப்பி அகைன் வந்து இங்கே வந்து நிறையா விக்ஸ் அது மாதிரிலாம் வச்சு நிறையா ஃபிலிம்ஸில் வந்து அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஏன் அவங்களுக்கு அது சரியாகலை அப்படின்னா, இன்கேஸ் அவங்களுக்கு அலோபீஷியா தான் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்லேயும் சரி பண்ண முடியாது. அலோபீஷியா தான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஓகே நான் அலோபீஷியா தான் இருக்குன்னு நான் கன்க்ளூட் பண்ண முடியாது, பட் நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணாமல் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் அலோபீஷியா தான் இருக்குது மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அலோபீஷியா இருக்குது அப்படின்னா அது அலோபதி ட்ரீட்மெண்ட்க்கு வந்து சரி பண்ண முடியாது, ப்ராப்பர் வந்து அதுக்கு மெடிசன்ஸ் கிடையாது. இன்கேஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபங்கல் அது இருந்தாலும் ஓகேவா இங்கிலீஷ் மெடிசனில் ஓரளவு பண்ணலாம், பட் ஆனால் அதுவும் 100% பார்க்க பண்ண முடியாது. டேண்ட்ரஃப் ரிலேட்டட் இருந்ததுன்னா நேரத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது சரி பண்ணிட்டுருப்பாங்க. ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ணியும் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்காததுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அலோபீஷியாவை தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அலோபீஷியா இருக்குது அப்படின்னா அது வந்து சித்தாவோ ஹோமியோபதியோ அந்த மாதிரி ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் போனீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து கொண்டு வரலாம். பட் ஆனால் ஒரே நாள் அது நடக்கும் நடக்காது, அதுக்கு ஒரு சர்டன் டைம் எடுக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 3 months ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம், ஒரு 30-40 days பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒரு 30-40 days ஒரு 3 months ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். அந்த மாதிரி கிராஜுவலாக தான் நம்ம இது கொண்டு நேச்சராக ஹேர் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் லாங் டைமில் தான் நம்ம ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். எதனால இவங்களுக்கு இது மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸு, ஓகே ப்ராப்பர் ஹேர் கேரு, ஓகே ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஒரு நாள் நைட் ஷூட் இருக்கும், நாள் தூங்கவே மாட்டாங்க, மறுநாள் தூங்குவாங்க, டே தூங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து ஃபுட்டு கரெக்டாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு பகல் ஃபுல்லாக தூக்கம் வரும், பகல் நம்மளால் சாப்பிட முடியாது, இம்ப்ராப்பராக சாப்பிட்றது. இது மாதிரி ஒரு அன்ஷெட்யூல்டு லைஃப் இருக்கும் அவங்க ஷூட்டிங் டைமில். ஆஃப்டர் ஷூட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஷெட்யூல்டாக இருப்பாங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க, ரொம்ப அவங்களை கேர் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் தொடர்ந்து அவங்களோட ஒர்க் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களால வந்து எடுத்துக்க முடியாமல் போகும். ப்ராப்பராக ஹேரை வந்து கேர் பண்ணாதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கும். சினி இண்டஸ்ட்ரியில் விஜய் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ணுறாங்க. சில பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகுது, சில பேருக்கு அது ஃபெயிலியரும் ஆகுது. என்ன கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேரில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா உடனே அதை வந்து கேர் பண்ணணும், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக தான் எடுத்துகிட்டு போகணும். தவிர ஒரு ட்ரீட்மெண்ட்லேயோ ஒரு ப்ராசஸ்லேயோ மட்டும் அது சரியாயிடாது. நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கோ இல்லையோ நீங்கள் ப்ரியாடிக்கல் கேர் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட ஹேரை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். எல்லாமே இருக்கு, நம்ம தூங்குறது, எழுந்துக்கிறது, நம்ம பாத்ரூம் போகிறது, தண்ணி குடிக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோட பாடியில் இருக்க ஹேர் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். இங்கே இதில் எதாவது ஒன்று சரியாகலைனா கூட நமக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு பேலன்ஸ்டு டயட்டு, பேலன்ஸ்டு லைஃப் ஸ்டைல்லையும் அண்ட் ப்ராப்பர் ரெமடிஸ், ப்ராப்பராக வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ப்ராப்பராக நம்ம அதுக்கான கேர் எடுக்கணும் மட்டும்தான் இந்த இஷ்யூஸை வந்து சரி பண்ணி கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு வந்து டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி தான் நான் பேசணும், அவரை பற்றி தான் பேசணும்னு இந்த கிரிட்டிசைஸும் பண்ணல. ஏன் அவருக்கு அது மாதிரி இருந்திருக்கு, இந்த மாதிரி இருக்கலாம், ஓகேவா, அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, அது அலோபீஷியாவாக இருந்தால் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தவிர அவரை எந்த வகையிலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணி நான் சொல்லலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.